தன்னுடைய ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க தலையில இது பிரதமருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு எந்த நாயாவது சொல்லுதா? அதான் இப்படி இதேதான் 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 இதே இதே தங்கதான் வர்றேன். இப்ப இப்ப பொன்முடிக்கு பொன்முடி சட்டனை கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் யாருன்னு போட்டீங்க? பிஜேபி நாம எங்களுடைய ஆட்சியில நல்லா மந்திரிய குடுத்த பிடிச்சி உள்ளார போடுறாங்கன்னு சொல்றேன். இப்ப என்னாச்சு? இதேதான் எலெக்ஷன் கமிஷன் நாங்க இருந்து தலையிடுறோம். நாங்க அப்படி தலையிடுறதா இருந்தா பழனிசாமி எங்கிட்ட இருந்திருப்பாரு. எப்ப தெரிஞ்சு தெரிஞ்சுக்க போறீங்க? அவர் வந்து மாநில சொல்லுவாரு பாருங்க, தேர்தல் தனியா நிக்கும் போது எங்களுக்கு ஒன்னும் பிஜேபி உதவ உதவல, நாங்க சட்டப்படிதான் சென்ன வாங்கணும் சொல்லுவாரா இல்லையான்னு பாருங்க. எங்காலு வேணா சில பேர் நாங்க தானே வாங்கி கொடுத்தோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க, கிடையாது. இவங்களுக்கு தெரியாது, உச்ச நீதிமன்றமும் தெரியாது, கட்சியும் தெரியாது, பிரதமரையும் தெரியாது. எங்க பிரதமர் நிலையிலும் தலையிடுறது கிடையாது, அதான் உண்மை. கட்சி விஷயத்திலே தலையிடுறது இல்ல அவரு. முப்பத்தொன்பது சீட்டிலையும் வெற்றி பெறணுங்கிற முயற்சியில தான் நாங்க வேலை செய்யறோம். நான் நேத்துக்கு கூட கரூர் செயல் வீரர்கள் கூட்டத்தில் சொல்லிட்டு வந்தேன், எங்க நிர்வாகிகளுக்கு என்ன சொன்னேன், இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஜெயிக்கிறோங்கிறவங்க மட்டும் உள்ளர உட்கார் இல்ல 20% வருவோம், 30% வருவோம், 40% வருவோம், ஜெயிக்கிறது கிட்ட வருவோம் அப்படின்னு நினைக்கிறவங்க பூரா தேர்தல் வரைக்கும் வீட்டுல படுத்துக்கோ, பின்னாடி வந்து கட்சி வேலைக்கு நான் கூட்டுக்கிறேன். ஜெயிக்கிறவன் மட்டும் உன்னுடைய துடிப்பு முழுதும் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம். என்னுடைய தொண்டன் நான் மட்டும் இல்ல, அதான் ஏற்கனவே சொன்னேன் தருமபுரியில என்னுடைய தொண்டனுடைய விருப்பம் துறைமுகத்திலிருந்து அதாவது வடசென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை தாமரை நிக்கணுங்கிறது, வெற்றி பெற செய்வோங்கிறது. இப்ப இல்லைன்னா எப்ப? இதுதான் என் தொண்டனுடைய குரல், அதான் இருக்கிறோம். அது எனக்கு தெரியாது, நான் ஒரு பைனான்ஸ் அளவுக்கு அறிவு உள்ளவங்க, அரசியல் ரீதியா பட்டு பேசுங்க. ஒரு மத்திய அமைச்சர் வருவார் முருகங்கிறேன், அவர்கிட்ட கேளுங்க. இதெல்லாம் இப்ப முன்னாடி ஸ்டிக்கர் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்ப மத்திய அரசு திட்டங்களை டோப்பா போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இல்ல இல்ல அதாவது நீங்க தான் கொண்டு போகணும். உண்மை எவ்வளவு நாளைக்கு சார் நெருப்ப ஒரு பெட்ஷீட் போட்டு மூடி மறைக்க முடியாது சார். கற்பூரத்தை எரியற கற்பூரத்தை பெட்ஷீட் போட்டு மூட முடியாது சார், பெட்ஷீட் எரிஞ்சு போயிடும். ஜாக்கிரதையா இருக்கு சொல்லுங்க. நெருப்ப மூட நினைச்சாங்கன்னா என்ன, பெட்ஷீட் போட்டு மூடு மறைச்சிடலாம் நினைச்சாங்கன்னா பெட்ஷீட் தான் எரியுமே தவிர கற்பூரம் ஜுவாலையா எரிஞ்சிடும். பக்கம் எல்லாரும் நீங்க ஒத்துழைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். உண்டு அதெல்லாம் இல்ல, நந்தகுமார் வச்சு ஆர்கனைஸ் பண்றேன். நந்தகுமார் வச்சு பிரஸ் பூரா நந்தகுமார் உங்களுக்கு பாத்துக்குவாரு எல்லாத்தையும். உங்களுக்கு என்னென்னு ரெஜிஸ்டர்ட் பிரஸ் எல்லாம், ஏன்னா அவங்க ஆல் இண்டியா பிரஸ் அவங்க எல்லாம் வருவாங்க. உங்களுக்கு எத்தனை பண்ண முடியும் என்னங்கறது நீங்களும் போட்டுங்க. எல்லாருமே சும்மா இந்த யூடியூபரு அவங்க எல்லாருமே வந்து அவங்கவுங்க இருந்து அதெல்லாம் வாங்கி அதெல்லாம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க எவ்வளவு பேர் லைவ் போட போறீங்க இதெல்லாம் முன்ன சொல்லிடுங்க. பாலிமரம் கிட்ட சொல்லிட்டாங்க லைவ் போட போறோம்னு, என்ன அந்த மாதிரி மத்தவங்க டிவி எல்லாம் கேட்டுங்க. லைவ் போடுறா பிரைம் மினிஸ்டர் இது மட்டும் இல்ல, அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு நாலு பேர் பேசுறதுல இருந்து லைவ் போடுறா பாருங்க. சரி வணக்கம். நன்றி. நீங்க எல்லாம் வந்துடணும் என்ன
ஸ்தோபக்ரத வருஷ நாம சம்வத்சரே அயனே உஷே சுக்லபக்ஷே திதி நட்சத்திர யுக்தாயாம் கிருத்திக நட்சத்திர யுக்தாயாம் வாசர யுக்தாயாம் ¡Vamos!
பாத்து குரல் எப்படி வருதுன்னு.